தமிழ்நாடு ஆளுநரின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நாளை தேநீர் விருந்து நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க எம்பி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனை புறக்கணிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேற்று தெரிவித்தார். தற்பொழுது காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசின் உரையை முழுமையாக படிக்காதது, தமிழகம் என்பதே பொருத்தமான பெயர் என கூறியது, ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருப்பது என ஆளுநரின் செயல்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆளுநரை திரும்ப பெற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தி வரும் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பொங்கல் விழாவை இக்கட்சிகள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.